வணக்கம் நண்பர்களே, நான் உங்க மோகன்குமார். சேலம் எஜுகேஷன் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் சின்ஸ் இண்டிபெண்டன்ட், நம்ம சுதந்திரம் அடைந்த பிறகு வறுமை ஒழிப்பு திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த வீடியோல. முதல் 5 நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு டேட் கொஸ்டினுக்கும், அடுத்த 10 நிமிடங்கள் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாகவும் பார்ப்போம். டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க, யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க கொஞ்சம் எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிசிக்கு குரூப் 4 குரூப் 1 படிக்கிறவங்க முதல் 5 நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா போதும். இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு வீடியோஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இது கூட ஒரு சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட் தான். வேலைவாய்ப்பு திட்டங்கள் மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் பற்றி செய்திகள் போடுங்க சார், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரியான இடத்துல தான் நான் இதை போட்டிருக்கேன். சரி, இது நமக்கான சேனல், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 1971 இந்திரா காந்தி வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க. அப்பொழுது தான் முதல் முறையாக வறுமை ஒழிப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. கரிபி ஹட்டோ தேஸ் பச்சாவ், ரிமூவ் பாவர்ட்டி ரெஸ்கியூ த கரண்ட் கண்ட்ரி அப்படிங்கிறது இந்த வந்து எலெக்ஷன் கேம்பெயினாகவே இருக்குது. என்ன பிரச்சனை? அது வரைக்கும் ஏழ்மை அப்படிங்கிறது இந்தியாவில் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு பின்னாடி தான் அது ஏழ்மை பாவர்ட்டி அப்படிங்கிற விஷயமே கையில் எடுக்கப்படுது. அதுவும் எலெக்ஷனுக்காக தான் எடுக்கப்படுது. சரி, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அது தொடங்கப்பட்ட ஆண்டுகளும் பார்த்துருவோம். 1975 20 அம்ச திட்டம் தொடங்கப்படுது. அடுத்தது 1976 ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDP தொடங்கப்பட்டது. அடுத்து வேலைக்கு உணவு திட்டம் FWP தொடங்கப்பட்ட ஆண்டு 1977 6வது 5 இயர்ஸ் பிளான்ல ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1979 தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1980 அத நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா, அடுத்தது ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் RLEGP தொடங்கப்பட்ட ஆண்டு 1983 ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2006 பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு 2010 பாரத் நிர்மாண் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு 2005 இருக்கு. நம்ம இதோட இது முடியுது. இது திரும்ப திரும்ப கேட்க சொல்கிறேன். இந்த 10 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். இது வந்து பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம் சின்ஸ் இண்டிபெண்டன்ட், சுதந்திரம் அடைந்த பிறகு என்ன மாதிரியான திட்டங்கள் தொடங்கப்பட்டது. 1950 இந்தியன் வந்து என்ன இந்தியாவில் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க, சஸ்டைன்டு பிளானிங் ஸ்கீம்ஸ், அதாவது 5 இயர்ஸ் பிளானிங் ஸ்கீம்ஸ் நிறைய போடுறாங்க. முக்கியமான விஷயம் ஃபுட்டு அக்வசேஷன் ஆஃப் ஃபுட், அதாவது உணவு தன்னிறைவு அடைதல், பசியை போக்குதல், ஓவர் கம் ஹங்கர் அண்டு பாவர்ட்டி. அதுக்காக நிறைய 5 இயர்ஸ் பிளான் போடப்படுது. எந்தெந்த 5 இயர்ஸ் பிளான்ல வந்து வறுமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அடுத்த லிஸ்ட்ல நம்ம பார்ப்போம். சரிங்களா, முதல் 5 ஆண்டு திட்டம், 5வது 5ஆண்டு திட்டத்தில் தான் இந்த பாவர்ட்டிங்கிற கான்செப்டே வருது. அதுக்கு முன்னாடி வந்து பாவர்ட்டி அலிவேஷன் அப்படிங்கிற விஷயமே வராது. ஏன்னா 1971 இந்திரா காந்தி வந்து வராங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கும்போது அவங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயினே எப்படி இருக்குன்னா, கரிபு ஹட்டோ பாவர்ட்டி அலிவேஷன் அண்ட் ஜஸ்டிஸ் இந்த 5வது 5ஆண்டு திட்டத்தில் 1974 1978 வரைக்கும் நடக்குது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வறுமை ஒழிப்பு மற்றும் நீதிக்கு முக்கியத்துவம் அளித்தல், ஜஸ்டிஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது. 1972 அதாவது விலைகள் கணக்கிட்டுனா என்ன அர்த்தம்னா, மினிமம் இன்கம் மந்த்லி ₹40 இருக்கணும் அப்படிங்கிறது நிர்ணயிக்கிறாங்க. இந்த வருமானம் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, விலைவாசி உயர்வு விலைவாசியை வைத்து தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அடுத்தது 5வது 5ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம் 7வது 5ஆண்டு திட்டத்தை தான் இதை பற்றி பேசுகிறாங்க. அதில் தான் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வருது. உணவு உடை உறைவிடம் ஆகியவற்றை முழுமையாக வழங்கணும் அப்படின்னு 7வது 5ஆண்டு திட்டத்தில் சொல்லப்படுது. இந்த 7வது 5ஆண்டு திட்டம் எந்த வருடங்களில் போடப்படுதுன்னா, 1985 1990. இதில் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, வறுமை கண்ணோட்டம் அதாவது ரூரல் ஏரியாவில் தான் வந்து நிறைய பாவர்ட்டி பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ரூரல் ஏரியாவில் இருக்கிறாங்க அப்படின்னா கிராமங்கள் இருக்காங்கன்னா, இப்போ கிராமத்தில் சிறு மற்றும் பெரிய அளவில் விவசாயிகள் உற்பத்தி திறனை அதிகரிக்கணும். அடுத்தது வந்து நிறைய பொருட்கள் உற்பத்தி ஆனால் தான் அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறப்ப விலைகள் கம்மியாகும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதோடு சேர்த்து
அந்த விலைவாசி குறைப்புடனும் ஏழைகள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும்னு அது முடிவு பண்றாங்க. ஏழாவது ஐந்தாம் திட்டத்துல. அடுத்தது வந்து எட்டாவது. எட்டாவதுல வந்து வறுமைக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. மக்கள் தொகை பெருக்கம் 1992 1997 வரைக்கும். இந்த வறுமையை குறைக்கணும், வேலை வாய்ப்பை உருவாக்குதல் போன்ற முக்கிய நோக்கங்களா இருக்கு. எப்படி வறுமையை குறைக்கணும், வேலை வாய்ப்பு கொடுத்தா வறுமையை குறைஞ்சிரும். இந்த இயர் கேப்லதான் ஒவ்வொரு திட்டமா முன்ன பார்த்த திட்டங்கள் போடப்படுது. ஒன்பதாவது ஐந்தாம் திட்டம் 1997 to 2002 வறுமையின் முற்றிலுமாக ஒழிப்பதற்கான ஒரு முயற்சியாக நாட்டின் சமூக தளங்கள் அது வலுவான ஆதரவை வழங்கி ஒன்பதாவது ஐந்தாம் திட்டத்துல வறுமை முழுமையாக ஒழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்பதான் ஐடி ஃபீல்டு உள்ள வருது. 2002 to 2007 இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் ஒன்று, 2007 வறுமை விகிதம் 5% குறைச்சணும். என்னது 5% இருக்கிற பர்சன்டேஜ்ல இருந்து 5% குறைக்கணும் அப்படிங்கிறது தான் பத்தாவது ஐந்தாம் திட்டத்தோட ஒரு குறிக்கோள். அடுத்தது 11வது ஐந்தாம் திட்டம் 2007 to 2012 இது விரைவாக அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சி வறுமை குறைப்பு இலக்கா இருந்தாலும் இப்ப ஒரு சைடு மட்டும் வளர்ந்துட்டே இருந்தா அது என்ன ஆகும், இப்ப நம்ம உடல் பாகங்கள்லயே பாத்தீங்கன்னா மூக்கு மட்டும் பெருசா வளர்ந்துருச்சுன்னா பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும், காது மட்டும் வளர்ந்துருச்சுன்னா அசிங்கமா இருக்கும். அந்த மாதிரி சூழல் தான் நம்ம இந்தியால 2007 வரைக்கும் இருந்தது. அப்பொழுது பெருநகரம் நகரங்கள்ல இருந்தவங்கள எல்லாம் வளர்ந்துட்டே இருந்தாங்க, கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடியவங்கலாம் கீழே போயிட்டே இருக்காங்க. அதுக்கு நிறைய திட்டங்களை வகுத்தாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாட்டின் வறுமை ஒழியணும்னா அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சி அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்ப அனைவரும் உள்ளடக்கியதுன்னா கிராமப்புற மக்களையும் உள்ளடக்கியது அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. அப்ப அங்க வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான வேலைகள் தொடங்கப்படுது. அடுத்தது 12வது ஐந்தாம் திட்டம். அந்த வருடம் வந்து என்ன சொல்றாங்கன்னா 10% குறைக்கணும். வறுமையை எத்தனை பர்சன்டேஜ் குறைக்கணும், 10% குறைக்கணும். 5% குறைச்சிடுறாங்க. 11வது ஐந்தாம் திட்டம் அவங்க ஃபாலோ பண்றப்பே 5% குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் 12வது ஐந்தாம் திட்டம் அதை 10% குறைக்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சிகள் எடுக்குது. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 5, 7, 5, 7, 8, 9, 10, 11, 12 இத்தனை ஐந்தாம் திட்டங்கள்ல என்ன இருக்கு, வறுமை ஒழிப்பு பற்றிய செய்திகள் இருக்கு. அடுத்தது ஒவ்வொரு வருடமும் என்ன மாதிரி திட்டங்கள் வகுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க போறோம். 71 அப்புறம் தான் நான் எல்லா விஷயமும் நடந்ததுன்னு சொன்னேன். அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது 78 தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி 1945 இரண்டாம் உலக போரின் போது இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. பொது விநியோக அமைப்பு அப்படின்னு என்ன, பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம ரேஷன் ஷாப் பாக்குறோம் இல்லைங்களா, அந்த ரேஷன் ஷாப் அப்படிங்கிற விஷயத்த இரண்டாம் உலக போரின் போது தொடங்குறாங்க. காரணம் என்னன்னா உணவுகள் பஞ்சம் ஏற்படுது. அதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, பதுக்கலை குறைக்கிறதுக்கும் வெளி நாடுகள்ல இருந்து பொருட்களை இறக்குமதி பண்ணி அதை கவர்மெண்டே என்ன செய்யுது, டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ரேஷன் ஷாப், நியாய விலை கடைகள். என்ன செய்யறாங்கன்னா, இப்ப இருக்கிற மாதிரி தற்போதைய வடிவத்திலேயே 1947 கொண்டு வந்துடுறாங்க. 1970 and 1980 வந்து பழங்குடியினர் தொகுதிகள் அதிக ஏழ்மை பாதிப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன சொல்றாங்கன்னா, 70ல இருந்து 80ல பிடிஎஸ் விரிவாக்கம் பண்றாங்க. எப்படி விரிவாக்கம் பண்றாங்க, அங்க வந்து நியாய விலை கடைகளை ஓபன் விலையில் வெவ்வேறு வகையான அரிசி பருப்பு எல்லா விதமும் பாம் ஆயில் போன்றவையெல்லாம் என்ன செய்யலாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அடுத்து ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஐஆர்டிபி சொன்ன 1978 உருவாச்சு. இது வருமானம் ஈட்டும் சொத்துக்களை வழங்குவதன் மூலம் கிராமப்புற வறுமையை ஒழிப்பதற்காக உலகின் மிக லட்சிய திட்டங்களில் ஒன்றாகும் இது அப்படிங்கிறாங்க. என்னன்னா வருமானம் ஈட்டும் சொத்துக்கள் அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், சுயதொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரது. புறம்போக்கு நிலங்களை விவசாயம் பண்றதுக்காக அவங்களுக்கு குத்தகைக்கு விடலாம், இல்ல அவங்களுக்கு பட்டா போட்டு தரலாம். குடியானவன் ரொம்ப நாளா அந்த இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கானா, அந்த இடத்த அவருக்கே பட்டா போட்டு கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்காக குழு அமைச்சு, அந்த குழுவின் மூலமாக என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு அடையாளம் காணப்பட்ட அவங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக உதவிகள் நடந்தது. அது கிராமப்புற நிலமற்ற வேலை உறுதி திட்டம். இப்ப நிறைய பேருக்கு நிலமே கிடையாது, அவங்க எப்படி விவசாயம் பண்ணுவாங்க, அவங்க அந்த வயல்கள்ல வேலை செஞ்சாதான் சாப்பாடு, அவங்க கிட்ட நிலமே கிடையாது. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்காக சில கூடுதல் வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்காக சில திட்டங்கள் வகுக்கப்படுகிறது. அதுதான் சிறு குறு எம்எஸ்எம்இ அப்படிங்கிற கான்செப்ட்ல இப்ப தலை மாறி இருக்கு. அடுத்து பிரதான் மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா 1985 அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும்,
எத்தனாவது ஐந்தாம் திட்டம், ஏழாவது ஐந்தாம் திட்டம், ஏழாவது ஐந்தாம் திட்டம். இதன்படி என்ன நடக்குதுன்னா, மானிய விலையில் மக்களுக்கு, ஏன்னா இந்த ஏழாவது ஐந்தாம் திட்டத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன ஏழாவது ஐந்தாம் திட்டத்துல, உணவு உடைகள் உறைவிடம்ன்ற கான்செப்ட் தராங்க. அப்ப உறைவிடம் கொடுக்கணும்னு அப்படின்னா, அவங்க இருக்கக்கூடிய இடம் மானிய விலையில என்ன செய்யணும்னு, வீடு கட்டுறதுக்கு, வீடுகள் கட்டுறதுக்கு லோன் தரணும். அந்த வேலையை தான் என்ன செய்யறாங்கன்னா, ஏழாவது ஐந்தாம் திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரதான் மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா. அதன்படி மக்களுக்கு வீடு கட்ட கடன் வழங்குவதன் மூலம் கிட்டத்தட்ட 20 லட்சம் வீடு வசதிகளை உருவாக்க முடியும் அப்படின்னு அந்த திட்டத்தோட நோக்கமா இருந்தது. அப்படி சரியான வீடு கட்டிட்டா அதுக்கான டிரைனேஜ், ஆரம்ப கல்வி, குடிநீர், வீடுகள், சாலைகள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டாவே தானா வறுமையில அம்சங்கள் குறையும் அப்படின்னு சொல்லி, கிராமப்புற வளர்ச்சிக்கும் பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. அதன்படி 1985 மானிய விலைகளில் மக்களுக்கு வீடு கட்டுவதற்கான கடன்கள் வழங்கப்பட்டது. அடுத்து ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா 1989. இதன்படி என்ன செய்யறாங்க அப்படின்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா ஏழாவது ஐந்தாம் திட்டத்தின்படி தான் வரும். ஒவ்வொரு பின்தங்கிய மாவட்டங்களை செலக்ட் பண்ணி, தினசரி வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களை செலக்ட் பண்ணி, அவங்களுக்கு வருடத்துக்கு 90 லிருந்து 100 நாட்கள் வேலை இருக்கும் மாதிரி, அதாவது வேலை வாய்ப்பை உருவாக்கி அந்த வேலையை அவங்க செய்யும் பொழுது அந்த 100 நாட்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வருமானம் இருக்கும். அது வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அரசாங்கத்தால் வேலை வாய்ப்பை 90 லிருந்து 100 நாட்களுக்கு ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 90 மற்றும் 100 நாட்கள் எந்த நாட்கள் ஒதுக்குறாங்க அப்படின்னா, விவசாயம் இல்லாத போது அந்த மாதிரி டைம்ல, விவசாயம் அதாவது இப்ப அறுவடை முடிந்த பிறகு அந்த மாதிரி டைம்ல தான் என்ன பண்ணாங்க, இந்த 100 நாட்கள் திட்டம் உருவாக்கப்படுது. இந்த இந்த திட்டத்துக்கு முக்கிய நோக்கம் யாரு அப்படின்னா, முக்கிய இலக்கா வந்து வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்கள் தான் இலக்கா இருந்தாங்க. அடுத்தது 1992 புதுப்பிக்கப்பட்ட பொது விநியோக அமைப்பு. நான் பிடிஎஸ் சொன்னேன் இல்லைங்களா, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம். நாம இப்ப பயன்படுத்தக்கூடிய என்னது, நியாய விலை கடை. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல கொடுத்தாங்க. அடுத்தது தொலை தூரத்துல வாழக்கூடியது, மலைப்பாங்கான இடங்கள். அடுத்தது வந்து அணுக முடியாத பகுதிகள், பிடிஎஸ்ஐ வலுப்படுத்தவும் நெறிப்படுத்தவும் 1992 பிடிஎஸ் புதுப்பிக்கப்பட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம், மலைப்பால் கிராம பழங்குடியினர் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நியாய விலை கடை அப்படிங்கிற விஷயம் சென்றடையணும்னு சொல்லிட்டு 1992 இதை பிடிஎஸ் உருவாக்குறாங்க. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்றாங்க, அதாவது வலுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொது இலக்கு விநியோக அமைப்பு TPDS 1997. இதோடைய வேலை என்னன்னா, டார்கெட் பிடிஎஸ் தான் மானிய விலையில் உணவு தானியங்கள் விநியோகிப்பது. பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் மூலமாக பணம் கொடுத்தது தான் வாங்குவாங்க, பட் தடையில்லாமல் சர்க்கரை எல்லாமே கிடைக்கும். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, மானியம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க 1997. ஏன்னா அது கொண்டு போய் சேர்த்தது வந்து இப்ப 100 ரூபா கொடுத்து வாங்க முடியாத சுச்சுவேஷன்ல தான் எல்லாம் இருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா பிடிஎஸ் ஆரம்பிச்சதோட நோக்கமே, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் ஆரம்பிச்சதோட நோக்கமே என்ன அப்படின்னா, சுத்தி இருக்கக்கூடிய அந்த பதுக்கல், விலைவாசி உயர்வு இதையெல்லாம் கட்டுப்படுத்த தான் இதை வந்து உருவாக்குனாங்க. ஆனால் அதை கொடுத்து கூட வாங்க முடியாத அளவுக்கு நிறைய மக்கள் இருக்காங்கன்றத அவங்க உணர்ந்து, அதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, மானிய விலையில் உணவு தானியங்கள் விநியோகிப்பாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, நியாய விலை கடைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதன் மூலமாக அரிசி, கோதுமை, மண்ணெண்ணெய் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அதிக மானிய விலையில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு வழங்குவதே முதன்மை இலக்காக இருந்தது. இந்த வறுமை ஒழிப்பு திட்டம் இந்தியாவின் கிராமப்புறங்களில் உணவு பாதுகாப்பின்மையை பிரச்சனையும் தீர்க்க உதவியாய் இருந்தது. அடுத்தது தேசிய மகப்பேறு உதவி திட்டம். இப்ப இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தேசிய மகப்பேறு உதவி திட்டம்னா, இப்ப வந்து நம்ம வேலை வாய்ப்பெல்லாம் உருவாக்கியாச்சு, அந்த பொண்ணானது கர்ப்பமா இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்ய முடியாது, வேலைக்கு போக முடியாது, அந்த டைம்ல என்ன செய்யலாம், அதன் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 3 தவணைகளில் 6000 வழங்கப்பட்டது. தேசிய மகப்பேறு உதவி திட்டம் வந்து என்னவா மாறிச்சு, 2005 to 2006 ஜனனி சுரக்ஷா யோஜனாவாக மாற்றப்பட்டது. அடுத்தது ஜஹவர் கிராம சம்ரித்தி யோஜனா 1999. இப்ப இந்த இந்த நோக்கமே, இந்த ஜவஹர் கிராம சம்ரித்தி யோஜனான எல்லா கிராமங்கள்லும் சரியான சாலைகள் இருக்கணும், பள்ளிகள் இருக்கணும், ஆரம்ப சுகாதார நிலையங்கள்,
அல்லது மருத்துவமனைகள் போன்ற உள்கட்டமைப்புடன் கிராமங்களை மேம்படுத்துவது தான் இந்த ஜவஹர் கிராம சமிருத்தி யோஜனாவோட வேலை எய்ம் அப்படின்னு சொல்லலாம். அதன் நோக்கமே பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இந்த 100 நாள் அப்படிங்கிறது 200 நாள் 250 நாள் நீடித்த ஊதியம் கொண்ட வேலை வாய்ப்பை வழங்கணும், அதற்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான முயற்சிகள்ல ஜவஹர் கிராம சமிருதி யோஜனா 1999 உருவாக்கப்பட்டது. அடுத்தது அன்னபூர்ண திட்டம் 1999 இருந்து 2000 வரை. சிம்பிள் தான், ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம். அடுத்தது அந்தியோதயா அன்ன யோஜனா 2000 தொடங்கப்பட்டது. இதோட இலக்கு என்னன்னா, இது யாரு கீழே கொண்டு வராங்கன்னா பொது விநியோக திட்டத்தின் கீழே. இப்பதான் வந்து என்ன செய்யறாங்கன்னா கோதுமை வந்து 2 ரூபாய்க்கும் அரிசி 3 ரூபாய்க்கும் வழங்கணும்னு முடிவு பண்றாங்க. மீதி எல்லாத்தையும் யாரு ஸ்பெண்ட் பண்ணுவா, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணும். அண்ட் அடுத்தது சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனா 2001. திரும்ப இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வேலை வாய்ப்பு தான் இங்கேயும் கொடுக்குறாங்க, ஆனால் இது உறுதி திட்டமா செயல்படுத்தப்படுது. இது ஜவஹர் கிராம சமிருத்தி யோஜனாவை தான் என்ன செஞ்சிடறாங்க, சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனாவோட சேர்க்கிறாங்க. ஆக்சுவலா நமக்கு முன்னாடி தெரியும், ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா பொறுத்த வரைக்கும் 100 நாள் தான் வேலை திட்டம். ஆனால் இத சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனா பொறுத்த வரைக்கும் சுய இலக்கு வறுமை கோட்டி கீழே உள்ள கிராமப்புற மக்களுக்கு வேலை மற்றும் உணவு இரண்டையும் வழங்குவது இதன் நோக்கமா இருந்தது. முக்கியமான விஷயம் அவங்களுக்கு ஆதாயமான வேலை வாய்ப்பை வழங்கணும் அப்படிங்கிறது முக்கியம். இப்ப ஒருத்தர் வந்து தறி நெய்யறாருன்னா அவரு கொண்டு போய் கல்லோட அப்படின்னா அவரால் செய்ய முடியாது. அப்ப அவருக்கு ஆதாயமா அவர் என்ன தொழில் பண்றாரோ அதற்காக சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை என்ன செய்யறாங்க, அரசாங்கத்தால் உருவாக்கப்படுது. அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதன் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தையே சார்ந்தது. இப்போ என்னன்னா இதனுடைய முக்கிய நோக்கம் வந்து சாலைகள், கால்வாய்கள், குளங்கள், கிணறுகள் போன்றவை கிராமப்புறங்களில் வெட்டணும். அடுத்தது வறட்சி, காட்டழிப்பு, டிஃபாரஸ்டேஷன், மண்ணரிப்பு, சாலிடேஷன் போன்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட கால வறுமைக்கான காரணமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா வறட்சி அதிகமாக இருந்தாலும் விவசாயம் செய்ய முடியாது. ஏன்னா விவசாயம் செய்தாதான் நம்ம அந்த வேலை வாய்ப்புகளை இன்னும் அதிகமாக உருவாக்க முடியும். ஏன்னா வேலைவாய்ப்பே விவசாயம் சார்ந்ததாக தான் இருந்தது. அடுத்தது காடுகள் அதிகமாக அழிக்கப்படுது. அடுத்தது மண்ணரிப்பு, முக்கியமாக மண் அதிகமாக அரிக்கப்பட்டுருச்சுனாவே அங்கே விவசாயம் செய்யக்கூடிய ஏற்றதான ஒரு சூழல் நிலவாது. இதெல்லாம் நீண்ட கால வறுமைக்கான காரணமாக கண்டறியப்படுது எப்போ, 2005. அதன் மூலம் இதை எல்லாத்தையும் என்ன இயற்கை வளங்களை வெளிப்படுத்தணும், அதோடு சேர்த்து இந்த மண்ணரிப்பு, காடழிப்பு, வறட்சி இதையெல்லாம் வந்து எராகடேஷன் பண்ணணும். இப்போ இதையெல்லாம் பண்ணணும். இப்போ வறட்சியை கண்ட்ரோல் பண்ணணும், மழை வானம் பார்த்த பூமியாக இருக்க இடம் வந்து விவசாயம் செய்யணும்னா இந்த சொட்டு சீர் பாசனம், சாலைகள், கால்வாய்கள், குளங்கள் போன்றவையெல்லாம் என்ன செய்யணும், கிராமங்களில் உருவாக்கணும். அப்படி உருவாக்குனா அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சா அந்த வறட்சி காலங்களில் அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கோ மக்கள் பயன்படுத்த குளிக்கிறதுக்கோ அனைத்து விதத்திலையும் என்ன பண்ணுவோம், கிணறுகள் இருந்தால் தான் செய்ய முடியும்னு முடிவு பண்ணி இதெல்லாம் வந்து நீண்ட காலம் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அசட், கிராம வில்லேஜ் அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கிராமப்புற சொத்துக்களை உருவாக்குவது தான் இவங்களுடைய நோக்கமாக இருந்தது. இது வந்து என்னன்னா இது வந்து டோட்டலா ஜியோ பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க. புவியியல் பூகோள ரீதியா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா எடுத்துக்கலாம். இந்தியால வந்து தமிழ்நாடு பாத்தீங்கன்னா காவிரி கரையோரம் நல்லா வந்து மழை பெஞ்சு நமக்கு தண்ணி வருது, விவசாயம் செய்யறாங்க. இப்ப தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா விவசாயம் செய்யணும், மாமரங்கள், மா தோட்டங்கள் இருக்கு. இப்ப அங்க என்ன செய்ய முடியும், அங்க வந்து தண்ணியை கொண்டு வரணும். என்னதான் வாட்டர் இருந்தால் தருமபுரியில் இப்போ ஒகேனிக்கல் ஃபால்ஸ் இருந்தாலும் அது தருமபுரி வரைக்கும் வருதா, தருமபுரி சென்ட்ரல் சிட்டி வரைக்கும் வருதா? இப்போ அங்கே என்ன செய்யணும், நான் குளங்கள் கால்வாய்கள் வெட்டிட்டேன்னா அதன் மூலமாக என்ன செய்யலாம், பைப் மூலமாக தண்ணியை கொண்டு வந்து கூட ஃபில் பண்ணி நான் அதுக்கான வேலைகளை செய்யலாம். இதுக்காக உருவாக்கப்பட்டது தான், இதுதான் சொல்லணும் ஜியோ பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க. அது ஜியோ பாவர்ட்டியவே மாற்றக்கூடிய தன்மை எதுக்கு இருந்தது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தின் மூலமாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டது, சரிங்களா? இதுதான் ஜியோ பாவர்ட்டி. நிறைய இருக்கு, பொலிட்டிக்கல் பாவர்ட்டி இருக்கு, ஜியோ பாவர்ட்டி இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் ஜியோ பாவர்ட்டியை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். அடுத்த தேசிய கிராமப்புற வாழ்வாதார பணி
இப்போ என்னன்னா, இது வரைக்கும் வந்து வேலை வாய்ப்பை கொடுக்கணும் கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கக்கிட்டயே வேலைகள் கைத்தொழில்கள் இருக்கும், அதை வந்து சுய வேலை வாய்ப்பாக உருவாக்கலாம். அப்போ ஏழை குடும்பங்கள் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தொழில் இருக்கும், கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா ஏதோ ஒரு தொழில் செஞ்சுருப்பாங்க, இல்லை அந்த தொழிலில் அவங்க கைத்தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ என்ன செய்யணும், சுய வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். அப்போ சுய வேலை வாய்ப்பை உருவாக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, ஒரு இன்னும் நாலு பேரை வச்சு திறமையான ஹியூமன் ரிசோர்ஸை வச்சு இன்னும் டெவலப் பண்ணலாம். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து தேசிய கிராமப்புற வாழ்வாதார பணி 2011. சிறு குறு நிறுவனங்களை உருவாக்குது, சரிங்களா? அப்படி உருவாக்கி என்ன செய்கிறாங்க, முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது தான் தேசிய கிராமப்புற வாழ்வாதார பணியோட வேலை. அடுத்தது தேசிய நகர்ப்புற வாழ்வாதார பணி. கிராமம்லாம் சரிங்க சார், அப்போ நகரத்தில் என்ன, நகரப்புற ஏழைகளுக்கு வந்து என்னன்னா, நிறைய பேர் வந்து வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு கிராமத்துல இருந்து நகரத்துக்கு குடிபெயர்ந்துடுறாங்க. அங்க அவங்களுக்கு வேலைகள் கிடைக்கிறது சிரமமா இருக்கு. அப்ப சென்ட்ரல் சிட்டிலேயே நிறைய பேர் வேலை இல்லாம போயிடுது. ஸோ அவங்களுக்கு வேலைகள் உருவாக்குதல், இப்ப வந்து அந்த சென்ட்ரல் சிட்டியில நிறைய பேர் வராங்கன்னா சாப்பிடாம இருக்க மாட்டாங்க, அப்ப ஒரு ஹோட்டல் வைக்கலாம். இந்த மாதிரி சுய உதவி குழுக்களை உருவாக்கி 10 பேர் ஆளுக்கு 10,000 ரூபா, இல்லை ஆளுக்கு 5,000 ரூபா, ஆளுக்கு 7,000 ரூபா பணம் கொடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்களை வந்து சந்தை அடிப்படையில் வேலை வாய்ப்பை உருவாக்குறது தான் இந்த வேலை, இந்த தேசிய நகர்ப்புற வாழ்வாதார பணி 2013. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா 2016. வறுமை கோட்டு கீழ் உள்ள பிபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, பிலோ பாவர்ட்டி லைன் குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு 50 மில்லியன் எல்பிஜி இணைப்புகளை விநியோகிக்கிறது தான் இந்த யோஜனாவோட நோக்கம். இதோட இது முடியுது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கப்பா கொஞ்சம்.